உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள், தமிழர்களுடைய பண்டிகை தைப்பூசத்திற்கு தமிழக அரசாங்கம் முதல் முறையாக பொது விடுமுறை அறிவித்து இன்னும் வருங்காலங்களிலும் பொது விடுமுறை இருக்கும் என்ற அந்த பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. இது நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு தைப்பூச வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய பேர் தைப்பூசத்திற்கு விடுமுறை கிடைத்ததை ரொம்ப சந்தோஷமாக எங்கள்கிட்ட பகிர்ந்தது, ரொம்ப சந்தோஷமான இதாக இருந்தது. நேற்றைக்கு நானும் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் சி டி ரவி அவர்களும் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் திரு ஜி கே எஸ் அவர்களும் நேற்றைக்கு பழனியில் காவடி எடுத்து முருகர் பெருமானிடத்தில் எங்களுடைய முருகனை போய் வேண்டி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் இந்த தை மாதத்தில் தைப்பூச மாதமும் முருகருடைய அருளோடு இன்றைக்கு இங்கே வந்து உங்களுடைய பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். சகோதரர்களே, வருகிற 29ஆம் தேதி 30, 31, 29 சாயந்தரம் மதுரைக்கு, 30ஆம் தேதி மதுரையில் 2 நாட்கள் நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற பொதுக்கூட்டமும் அமைப்பு ரீதியான எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்திற்கு முதல் முறையாக ஒரு பெரிய கூட்டத்திற்கு வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் மதுரையில் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதேபோல் நாங்கள் அமைப்பு ரீதியான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். வர கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் அனைத்து பூத்களையும் நிரப்பும் பணி நடைபெற்றது. அது ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக கட்சியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறது. இளைஞர்கள், விவசாயிகள், தாய்மார்கள், அப்படி பல தரப்பு மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்யாமல் ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்கிறாங்க? தமிழில் எல்லா கோயிலையும் அர்ச்சனை பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. சார், கருவறைக்குள்ள கந்தசஷ்டி கவசம் பாடினால் நான் வந்து காவடி எடுக்க தயார் அப்படின்னு அதிமுக ஆர்எஸ்எஸ் அவங்க தலைவரே வேலை எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்று வேணும். தேசிய தலைவர் தான் சொல்லணும், அவர் வருகிறார் என்ற தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் போது அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இப்ப தேசிய தலைவர் மதுரைக்கு வராங்க, அதே தினம் வந்து தமிழக முதலமைச்சர் அதாங்க, அது அவருடைய ஷெட்யூல்ல வந்து அவர் வருகிறார் என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்ற விஷயங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுவார். கூட்டணி தொடர்பான ஒரு உடன்பாடு சரியா உங்க ரெண்டு கட்சிக்குள்ளேயே வரலையா? கூட்டணி உறுதியான கூட்டணின்ட்டு ஏற்கனவே எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் சி டி ரவி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் கூட்டணி தொடர்கிறதுன்றது சொல்லியாச்சு. இதுக்கு மேல அதுல உறுதியான கூட்டணி என்ன கூட்டணியிலே வந்து தொகுதி பங்கீடு உள்ளிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. யாரும் போகல. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையிற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணியும் இன்னும் ஒரு வேலையும் நடக்கலை. எங்கள் கூட்டணி எல்லாம் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தமிழுக்கு முக்கியத்துவம் குறைவுண்டு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. நிதி ஒதுக்கின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து தேவைகள் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்னுடைய தேவைகளை பொறுத்து அந்த இன்ஸ்டியூட் தானே போட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. தொகுதி பங்கீடு இன்னும் பேச ஆரம்பிக்கல, அதனால கூட்டணியில் காலதாமதம் ஏற்படும். தேமுதிக
பொருளாளர் பிரேமலதா ஜெயம் சொல்லியிருக்காங்க. அது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கா அதிமுக கூட்டணியில? ஏன்னா அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு விருச்சலும் இல்லைங்க. நீங்க ஏன் திமுக, நான் பலமுறை உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையும், அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அவங்ககிட்ட யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா சகோதரர்களே? எந்த மறைமுகமானதும் கிடையாது. அவர்களுக்குள்ள ஒத்து வரலாம், அவங்க உடையிற மாதிரி இருக்கிறாங்க. சார், நீங்க ராகுல் காந்தி அவருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சீங்க, முதல்ல திருக்குறளை கத்துங்கன்னு சொல்லிட்டு, அவரும் வந்து தமிழகம் வரும்போது சொல்லியிருக்காரு திருக்குறளை கத்துங்கன்னு. எப்படி சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம், சொல்லியவனம் செயல். அதே வேளையில் மோடி அவர்களுக்கு திருக்குறள் பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. மோடிஜி வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அவர் திருக்குறள் எல்லா திருக்குறளையும் படிச்சு வச்சிருக்காரு, எல்லா திருக்குறளையும் சொல்லிட்டு இருக்காரு. சார், சசிகலா உங்களுக்கு தேமுதிக வந்து ஆதரவு தருவதா? வேல்முருகன் நிறுங்க, மற்றவங்களும் ஏதாவது கேட்கட்டும். ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் பட்டிருக்காங்க, 5 தேதி அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் பொதுமக்களுக்கு யார் செத்தாங்க, யார் வந்து அதோடைய மர்மம் என்ன அப்படின்றது சுத்தமா தெரியாம ஒரு செய்தியே இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் போகல, இது வந்து பாதுகாப்பு பேராயிடம் நினைவிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேதா இல்லம் சம்மந்தமாக கோர்ட்டில் கூட நேற்று ஏதோ கேஸில் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஏதோ கண்டிஷனாக இருந்தது, அது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்களே, வரவேற்கத்தக்கது. விசாரணை கமிஷன் 8 முறை வந்து சம்மன் அனுப்பியும் திரு ஓபிஎஸ் போய் ஆஜராகிறார், தார்மீக உரிமை அவங்களுக்கு கிடையாது, எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏங்க, இது வந்து விசாரணை கமிஷன், அது விசாரணை கமிஷனுக்கும் அவருக்கும் உள்ள நடைமுறை. அவரோட தர்ம யுத்தமே அது அடிப்படையில் Any doubt about you only. Related to Shashikala's re-entry into politics, what is the BJP's stand on this matter? Do you think once she comes back to Chennai there could be changes in Tamil Nadu politics, especially within the area? Our stand only strengthening our party every corner. We are doing that, but what is your take on Shashikala's return? Do you expect, and do you support her re-entry into politics? We are strengthening our party in every corner. That is our intention and doing that. Tamil kadavu bere illa, Hindu kadavu bere illa. Seeman yaar Hinduva? Avar thana Tamilar nu solraar. Seeman yaar Hinduva? What is practicing? Avar nangala Hindukala maatra pattirukkom. What is his god? What is their god? Seeman god. Murugan. First he is studying history. சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துலயும் பிரிக்க முடியாது, புரியுதா? சங்க இலக்கியங்கள்ல ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலயுமே இல்ல. இடையில பிரிச்சிருக்கிறாங்க, தமிழும் இந்தும், இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம் உண்டு. சார், சங்க இலக்கியங்கள்ல இந்துன்ற வார்த்தையோ முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்ற வார்த்தையோ எங்கேயுமே குறிப்பிடப்படல. அந்த வார்த்தை கொண்டாங்க இல்ல, எங்கேயுமே இல்லையா? I came from Karnataka. Okay. I am also devotee Murugan. Murugan not only Tamil, he is universal god. இல்ல சார், அதை யாரும் he is universal god. இல்ல சார், அதை யாரும் வெறுக்கல சார். முருகனை ஒரு இந்து கடவுள் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்றீங்க, இது தமிழர்களுடைய கடவுள், யார் வேணாலும் வணங்கிக்கலாம், ஆனா தமிழ் கடவுளான முருகனை இந்துன்னு ஒரு முத்திரை குத்துறீங்க. He is believers கடவுள். தமிழர்களுடைய கடவுளான முருகனுக்கு தமிழில் அர்ச்சனையும் வழிபாடும் செய்வதில் என்ன தடை இருக்குது? அதுக்காக பாஜக குரல் கொடுக்குமா? கந்த சஷ்டி கவசத்தை கருவறைக்குள் பாடுவதற்கு பாஜக போராட்டம் நடத்துமா? பாருங்க,
கந்த சஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும், மற்றது அப்புறம் சார். அவங்க மேல குண்டர் சட்டத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. முதல்வர் வந்து அதை பத்தி பல இடத்துல வந்து தெளிவுபடுத்திட்டாரு. கந்த சஷ்டி கவசத்தை இப்போ தமிழ் மக்களுடைய கடவுளான முருகனை இழிவுபடுத்திட்டாங்கன்னு வேல் யாத்திரை போனீங்க. அந்த முருகனுடைய தமிழ் அடையாளமாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துறதுல என்ன தவறு இருக்குது? கருவறைக்குள் ஏன் தமிழ் தமிழ் வழிபாடு இல்லைன்றீங்க? கருவறைக்குள் ஏன் தமிழ் எல்லா ஊர்லயும் ஒரு நிமிஷம் எல்லா ஊர்லயும் கருவறை சரி எல்லா ஊர்லயும் தமிழ்ல கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழ்ல வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயில்ல போய் பார்க்க சொல்லணும். கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும்? கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும்ன்ற அர்ச்சகராக அவங்க எல்லாம் கருவறைக்குள்ள போறதுக்கு இன்னும் தடை இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் சார். அதான் சார், இப்படி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக பாஜகவினர் குரல் கொடுக்கும் பாஜக போராட்டம் நடத்துமா? கருவறைக்குள் சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழர்களுடைய மொழியில் அர்ச்சனை நடத்த பாஜக குரல் கொடுக்குமா? பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்து மதம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தட்டு. தமிழ் மொழி ஆகம விதிக்கு உட்பட்டதா சார்? முப்பதாம் தேதி மதுரைக்கு வர்றாங்க, அன்னைக்கு வந்து மூக்க அழகிய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நானும் சொல்லிட்டேனே, எங்களுடைய தேசிய தலைவர் எங்கள் நிகழ்ச்சிகளுக்காக வர்றாங்க அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் யார் யாரை சந்திப்பாருன்றது எங்களுடைய தேசிய தலைவர் தான் அறிவித்தார். Sir, when Rahul Gandhi was touring the western region of Tamil Nadu, his consistent attack was that BJP is trying to destroy the Tamil culture. BJP disrespects the Tamil people. It is against the Tamil language. And he also said that the Prime Minister is remote controlling the government here, and in this election, the people will take away that remote control. How do you react to this? You ask DMK people, when 1965, who was imposed the Hindi? Which government was there in that time? DMK fought against which party? They fought and defeat Congress only. We are not in power in 1965, it is 1967. Congress are in power in 1967. They lost their power in 1967. DMK defeated them. And 2011, who banned the Jallikattu? Who has submitted affidavit in front of court, BJP or Congress? Congress and DMK allied UPA, they submitted the affidavit against Jallikattu. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi and his party and DMK, they tried to destroy the Tamil culture. Highest times, who spoke Tirukkural? Who spoke சுப்பிரமணிய பாரதியார்? ஹூ ஷோகேஸ்டு மகாபலிபுரம், கம்ப ராமாயணம்? காங்கிரஸ் அண்ட் தேர் லெகசி ஷோகேஸ்டு ஓன்லி மொகல் டாம்ஸ். பட் அவர் பிலோட் பிரைம் மினிஸ்டர் ஹீ ஷோகேஸ்டு மகாபலிபுரம் எவரி டைம். ஹீ ஹையஸ்ட் ஹீ ஷோகேஸ்டு தமிழ் கல்ச்சர். ஹூ டெஸ்ட்ராய்ட் த தமிழ் கல்ச்சர்? ராகுல் காந்தி சண்டே மண்டே லாயர் கே ஜெய்சே 6 months ஹாலிடே. One day again spoke against BJP. That is all he is doing every day. Sir, staff selection commission மற்றும் போஸ்டல் தேர்வுகள் எல்லாம் தமிழ் மொழி மற்றும் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு குரல் எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப போஸ்டல் எக்ஸாம் நடந்தது. நீங்க அப்டேட்ல இருக்கீங்களா இல்லையான்றே எனக்கு தெரியல. இல்ல, இப்ப சமீபத்துல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது குறை சொல்லணும்ன்றத இந்த வாட்டி போஸ்டல் எக்ஸாம் எதுல நடந்தது? இல்ல, இந்த முறை இந்தி மற்றும் போஸ்டல் எக்ஸாம் எதுல போ நடந்தது? தமிழ்ல நடந்ததா இல்லையா? இல்ல சார், ஆங்கிலம் மற்றும் இந்தி. மொத க்வெஸ்சன் கேக்குறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சார். எஸ்எஸ்சி தேர்வுகள் சார்,
போஸ்டல் கேட்டீங்கல்ல, போஸ்டல் எதுல நடந்தது? இந்த முறை ஆங்கிலம் மற்றும் இந்தியில மட்டும் தான் நடந்ததுன்னு சொல்லி அதை போஸ்டல் வந்து தமிழ்ல நடந்ததுப்பா, போஸ்டல் தமிழ்ல நடந்தது. எஸ்எஸ்சி நடக்கிறதுக்கு நாங்க குரல் கொடுப்போம். First time new education policy, national education policy, respect all 22 languages. All 22 languages in first time of the Indian education history. We respect all 22 languages treated equally. Before that, three languages, local language, state language, Hindi and English. Now, everywhere who want to learn Tamil, they will learn Delhi also, even Karnataka also. Who has given this opportunity? Modi ji has given this opportunity. BJP has given this opportunity. We respect all Indian languages and we have given the equal opportunity. Sir, sir, BJP respect all languages, but BJP give 643 crore to Sanskrit. In Tamil, 21 crore only. Why this? Yeah, compared to South Indian other languages, Tamil has given more. Tamil Nadu got 5,10,000 crores, Karnataka got 3,24,000 crores. Tamil Nadu got 12 smart city, Karnataka got 7 smart city. Compared to this also, 11 medical college, in first time of the Tamil Nadu history, Tamil Nadu got 11 medical colleges within the year. Karnataka got only for the 4 medical colleges. Compared to this, even Padma Shri, how much Padma award Tamil Nadu got? You know that, openly, not narrow-mindedly, not prejudiciously. You see this, what Modi ji has given Tamil Nadu compared to all previous prime ministers. Much more got in this region last 6 years only. We are ready to debate. Last 6 years, what they Tamil Nadu they got, and previous year, how much they got? Compared to that. Sir, while the international oil prices are coming down, the central government has raised the stress and not only central government, all state governments also put the cess and tax. Yes, sir, not only central government. Is the government ready to be even you study Goa. Goa petrol diesel rate compared to other state very less, because Goa state put less tax and other state put more tax. So the state governments are saying that they are dependent on the central government for the revenues. So is the government ready to include the GST ambit in the petrol diesel? That we'll discuss. Discussion is going on. They will take a decision. பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றிகள், வணக்கம்.